வணக்கம் நண்பர்களே, புதுசாக ஏதாவது ஒரு ஏரியாவுக்கு போனோம்னா அந்த ஏரியாவில் இருக்கிற டீட்டெயில்ஸ் தான் தெரிஞ்சிருக்காங்க. நம்ம வந்து கூகுள் மேப் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ கூகுள் மேப் ஓப்பன் பண்ணி அந்த லொக்கேஷன் வந்து எந்தெந்த ப்ளேஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அப்படி தெரிஞ்சுக்கும் போது நமக்கு வந்து இன்டர்நெட் டேட்டாஸ்லாம் தேவையாகும். ஸோ திரும்ப நீங்கள் வந்து அந்த இடத்துக்கு போனீங்கன்னா திரும்ப ஒவ்வொரு டைம் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்டர்நெட் டேட்டா வந்து தீர்ந்துகிட்டே இருக்கும். அல்லது நீங்கள் சில இடத்துக்கு போயிருப்பீங்க, அப்போ போயிருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலோட நெட்ஒர்க் வந்து கனெக்டே ஆகாது. அந்த டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முக்கியமான லொக்கேஷன் வந்து சர்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா கூகுள் மேப் ஒர்க் ஆகாது. ஸோ அதனால் இந்த மாதிரி ப்ராப்ளத்தெல்லாம் வந்து சால்வ் பண்ணுறதுக்காக கூகுள்லேயே வந்து ஒரு ஆஃப்லைனில் நம்ம மேப்பை டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம அந்த ஆப்ஷன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணால், ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கூகுள் மேப்பை அப்டேட் பண்ணிக்கிங்க. அதுக்கடுத்து கூகுள் மேப் ஓப்பன் பண்ணுங்கள். கூகுள் மேப் ஓப்பன் பண்ணிட்டு அதோடய மெனு போங்க. மெனு போனீங்கன்னா ஆஃப்லைன் ஏரியாஸ் அப்படின்றது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கஸ்டம் ஏரியா அப்படின்னு ஒன்று வரும். கஸ்டம் ஏரியா என்ன அப்படின்னா, இப்போது நம்ம ஒரு குறிப்பிட்ட லொக்கேஷன் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் கஸ்டம் ஏரியா அப்படின்னு சொல்லியிருக்கு. அது ஏரியா மீன்ஸ் ஒரு குறிப்பிட்ட ஏரியா வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதை டவுன்லோட் பண்ணிட்டால் நம்ம மேப் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் எல்லாமே ஆஃப்லைன்லேயே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் கஸ்டம் ஏரியா அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். எம்பி சைஸ் அதிகமாக இருக்கும், அதனால் நம்மளை வந்து வைஃபைல டவுன்லோட் பண்ண சொல்லும். ஸோ நீங்கள் வந்து டவுன்லோட் நவுன்னு கொடுத்துக்குங்க. நீங்கள் வந்து வைஃபைலையும் டவுன்லோட் பண்ணலாம், அல்லது வந்து மொபைல் டேட்டாலையும் டவுன்லோட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நெட்டு ஸ்பீடாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆப்ஷன் காமிக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நான் டவுன்லோட் நவு அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியா வந்து செலக்ட் பண்ண சொல்லும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட லொக்கேஷன் வந்து செலக்ட் பண்ண சொல்லும். ஸோ அந்த லொக்கேஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த ஏரியாவுக்கு பொறுத்து அந்த மேப்போட ஃபைல் சைஸ் வந்து பெருசாகும். இப்போது நீங்கள் அதிகமான ஏரியாவை கவர் பண்ணிங்கன்னா உங்களோட மேப்போட டவுன்லோட் பண்ணுற ஃபைல் சைஸ் வந்து அதிகமாக இருக்கும். கம்மியான ஏரியாவை செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணுற ஃபைல் சைஸ் வந்து கம்மியாக இருக்கும். இப்போ நான் இந்த ஏரியாவை செலக்ட் பண்ணுன்னா என்னோடய ஃபைல் சைஸ் பார்த்திங்கன்னா கீழே இருக்குது பாருங்கள். டவுன்லோட் ஏரியாஸ் ஆஃப் இந்தியா மே டேக் அப் டு 150 MB. நான் இந்த ஏரியாவை மட்டும் எனக்கு வேணும் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுன்னா இதில் பார்த்திங்கன்னா 150 MB எனக்கு. ஸோ உங்கள் மெமரி வந்து ஃப்ரீயாக இருந்ததுனால தான் அந்த எம்பி வந்து டவுன்லோட் ஆகும். இப்போ பாருங்கள், நான் இந்த மேப்பில் இருக்கிற ஏரியாவை வந்து பெருசு பண்ணுறேன். ஸோ அது எம்பி வந்து அதிகமாகும். இப்போ வந்து 200 MB போயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு எந்தெந்த இருக்கிற இடத்துல எவ்வளோ இதை பொறுத்து டவுன்லோட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து அதோடய எம்பி ஃபைல் சைஸ் மாறும். ஆனால் இதை நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது டவுன்லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட்லாம் தேவையில்லை, ஆஃப்லைன்லேயே ஒர்க் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ்ஸும் ஒர்க் ஆகும். ஸோ இதுக்கு மேலே என்னால் வந்து கம்மியாக இது பண்ண முடியாது. ஸோ இந்த அளவுக்கு தான் நான் வந்து இந்த மேப்பை டவுன்லோட் பண்ண முடியும். இப்போ நான் டவுன்லோட் அப்படின்னு கொடுத்துட்டுனா இந்த ஏரியா ஃபுல்லாக எனக்கு டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் ஆன பிறகு நான் நெக்ஸ்ட் டைம் இது ஓப்பன் பண்ணும்போது நான் ஆஃப்லைன்லேயே ஓப்பன் பண்ணிக்கலாம். எனக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் தேவையில்லை. அடிக்கடி நீங்கள் போகிற ஏரியா, அல்லது இப்போ நீங்கள் புதுசாக ஒரு இடத்துக்கு ஏதாவது இடத்துக்கு போகிறீங்கன்னா அந்த ஏரியாவை பற்றி தெரியாது அப்படின்னு நினச்சி போகிறீங்கன்னா இதை மேப்பை டவுன்லோட் பண்ணிட்டு போங்க. அங்கே போய் உங்களுக்கு நெட்ஒர்க் கனெக்ட் ஆகலாம், கனெக்ட் ஆகாமையும் போகலாம். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆஃப்லைன் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் வரல ஸ்ட்ரெயிட்டாக உங்களோட ஜிபிஎஸ் ஆன் பண்ணிட்டு நீங்கள் போகிற லொக்கேஷன் கரெக்டாக போயிடலாம். ஆஃப்லைனில் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் இந்த மேப்பு. இப்போ நான் டவுன்லோட் கிளிக் பண்ணுறேன். டவுன்லோட் கிளிக் பண்ணோடனே இதை வந்து நம்ம டிவைஸில் வந்து டவுன்லோட் பண்ணவா, அல்லது எக்ஸ்டர்னல் கார்டில் அதாவது மெமரி கார்டில் டவுன்லோட் பண்ணவா அப்படின்னு கேட்கும். ஸோ எந்த இதில் உங்களுக்கு மெமரி அதிகமாக இருக்கோ அந்த இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் எஸ்டி கார்டு செலக்ட் பண்ணிக்கிறேன், ஓகேன்னு கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப்லைன் மேப் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம March 8 அன்லெஸ் அப்டேட்டட், அதாவது March 8 வரும்போது திரும்ப நான் இதை வந்து அப்டேட் பண்ணும். இது வந்து 1 மந்த் குறுக்காக நான் வந்து அப்டேட் பண்ணணும் இந்த மேப்பை. இல்லைனா வந்து அவங்க அப்டேட்டட் இதெல்லாம் வராது, இது எக்ஸ்பைரி ஆயிரும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு 1 மந்த் வரைக்கும் இது எக்ஸ்பைரி ஆகாமல் இருக்கும். இப்போ டெலிட் பண்ணோம்னா நீங்கள் இடத்துல இந்த இடத்துல டெலிட்னு கொடுத்துக்கலாம். இல்லை இந்த மேப்பை திரும்ப நீங்கள் அப்டேட் பண்ணோம்னா அந்த இடத்துல அப்டேட்னு கொடுத்துக்கலாம். இப்போ நான் பேக் வந்துடுறேன். இப்போ இன்டர்நெட் வந்து நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிட்டு இப்போ நான் மேப் ஓப்பன் பண்ணுறேன்.
ஓப்பன் பண்ணிட்டு ஆஃப்லைன் ஏரியாஸ் போங்க. இப்போ இந்த செட்டிங்ஸில் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி அப்டேட் ஆஃப்லைன் ஏரியாஸ் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிக்குமா அப்படிங்கிறத வந்து எஸ் கொடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக்கலி டவுன்லோட் ஆஃப்லைன் ஏரியாஸ் அதுவும் எஸ் கொடுத்துருங்க. டவுன்லோட் ப்ரிஃபரன்ஸ் வைஃபை அது வந்து டிஃபால்ட்டாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணால் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை மொபைல் நெட்ஒர்க் ஓவர் வைஃபை ஆர் மொபைல் நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸ்டோரேஜ் ப்ரிஃபரன்ஸ் எஸ்டி கார்டு மற்ற செட்டிங்ஸ்லாம் ஈஸியாக தான் இருக்கும். இப்போ நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ண ஏரியாவை கிளிக் பண்ணி நான் உள்ளே போகிறேன். இப்போ நீங்கள் இந்த ஏரியாவோட நேமை வந்து ஏரியா ஒன் அப்படின்னு இல்லாமல் இது எந்த ஏரியா அப்படிங்கிறத நீங்கள் வந்து ரீநேம் பண்ணி வச்சுக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா ரீநேம் பண்ணிக்கலாம். ஏரியா ஒன்ங்கிறத டெலிட் பண்ணிட்டு நான் வந்து சென்னை அப்படின்னு கொடுத்துட்றேன், சேவ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஏரியா வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறது நம்ம அந்த நேமை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஆஃப்லைன்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாகவே எனக்கு தெரியும், ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஜூம் பண்ண ஜூம் பண்ணால் அது வந்து லோட் ஆகிட்டே இருக்கும். இதை பற்றி நிறைய பேர்த்துக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம், பட் இதை வந்து நான் தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.